வெல்கம் டு தமிழ் ஜீனியஸ் இன்னைக்குள்ள போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்த கேள்வியோட ஆன்சர் என்னன்னு பாத்துரலாம் நீங்க ஒரு ரூம்ல போய் மாட்டிக்கிறீங்க அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு மொத்தம் மூணு வழி இருக்கு அந்த மூணு வழி கண்ணாடி துண்டுகள் சின்ன சின்னமா உடஞ்சு கிடக்கு ஆனா அங்க உங்களுக்கு சில பொருட்கள் கிடைக்கிது சில கட்டைகள் ரெண்டு ஐஸ் துண்டு அதுக்கப்புறம் வெறுங்காலோட நடக்கிறது இந்த சுச்சுவேஷன்ல நீங்க பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தேன் நிறைய பேர் இந்த கேள்விக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ணிருந்தீங்க ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நீங்க அந்த மரக்கட்டையை கால

அப்போ ஜோச செக் பண்ண அங்க நர்ஸ் வராங்க ஆனா அங்க ஜோச யாரோ கத்தியால குத்தி கொலை செஞ்சிட்டாங்க ஜோச கொலை செஞ்சதா சொல்லி ஒரு நாலு பேர் மேல சந்தேகம் வருது முதல்ல நர்ஸ் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்றப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் டாக்டர் ரூமுக்கு போனேன் அப்போ அங்க பவர் கட் ஆயிருச்சு சோ நான் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா கிளீனிங்ல எடிக்கிட்டு விசாரிக்கிறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் ஸ்டாஃப் ரூம்ல கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்ததா டாக்டர் கிட்ட கேக்குறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் சில பேஷன்ஸ் கூட பேசிட்டு இருந்தேன் சோ வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு டாக்டர் சொல்றாரு பைனலா ஜோஸோட ஒய்ஃப் கிட்ட விசாரிச்சு பாக்குறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் கேன்டீன் போயிருந்தேன் அங்க ஒரு வெண்டிங் மிஷின பார்த்தேன் அதுக்கப்புறம் பவர் கட் ஆச்சு அப்புறம் அந்த வெண்டிங் மிஷின்ல ஃபைவ் ருபீஸ் உள்ள போட்டேன் எனக்கு ஒரு ஜூஸ் பாட்டில் கிடைச்சிச்சு அப்புறம் அதை குடிச்சிட்டு நான் இப்போ இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாலு பேர்ல யாரோ ஒரு நபர் தான் ஜோஸ கொலை செஞ்சுட்டு இப்போ பொய் சொல்றாங்க யார் பொய் சொல்றதுன்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சர் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்க உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் ந

வெண்டிங் மிஷின்ல ஃபைவ் ருபீஸ் போட்டேன் எனக்கு ஜூஸ் கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க ஆக்சுவலா பவர் கட் ஆச்சுன்னா கண்டிப்பா வெண்டிங் மிஷின் ஒர்க் ஆகாது அப்ப அவங்களால ஜூஸ் பாட்டில் எடுத்துருக்க முடியாது ஸோ இவங்க தான் கரண்ட் போன நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு ஜோஸ கொலை பண்ணிருக்காங்க ஸோ இவங்க தான் ஜோஸ கொலை பண்ணதுன்னு இதே டெக்னிக் வச்சு நீங்களும் கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க எல்லாரும் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க ரிடில் நம்பர் டூ அந்த சிட்டில மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு சம்பவம் நடக்குது அன்னைக்கு அந்த சிட்டில பயங்கரமான நிலநடுக்கம் வருது நிலநடுக்கம் வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது அதுல அவங்க என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு எப்படி நான் நிலநடுக்கம் வர்றப்ப அவர் மேல ஒரு அதிக வெயிட் உள்ள பீரோ மேல விழுந்துருச்சு அதுல நசுகி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டுட்டு உடனே அங்க அந்த போலீஸ் ஆபீசர் போய் பாக்குறாரு அங்க அவங்க கால்ல சொன்னபடிதான் நடந்திருக்கு அதுக்கப்புறம் அங்க உள்ள லேடி போலீஸ் ஆபிசர் கிட்ட நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு ஆபிசர் கேக்குறாரு அதுக்கு அந்த லேடி நான் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல என்னோட ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் இங்க உள்ள சோஃபால தூங்கிட்டு இருந்தாரு நேத்து நான் என்னோட ஹஸ்பண்டும் வீட்டுல நியூஸ் பாக்குறப்போ ஆல்ரெடி நிலநடுக்கத்தை பத்தி எச்சரிக்கை செஞ்சாங்க நியூஸ்ல சொன்ன மாதிரி நிலநடுக்கம் வந்துச்சு அப்போ அந்த பீரோல் அவர் மேல விழுந்துருச்சு ஆனா பாவம் அவர் அந்த பீரோல் அவர் மேல விழுந்தனால அவரால் ஹெல்ப்னு கூட கத்த முடியல அப்புறம் நான் வந்து பாக்குறப்போ அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க இதை கேட்டுட்டு அந்த போலீஸ் ஆபிசர் நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு இங்க என்ன கேள்வினா அந்த அந்த லேடி பொய் சொல்றாங்களா இல்ல உண்மையை சொல்றாங்க அதுக்கப்புறம் ஏன் அந்த போலீஸ் ஆபீசர் அந்த லேடி போய் சொல்றாங்கன்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்க டைம் சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பாக்கலாம் நீங்களும் கெஸ் பண்ண மாதிரி அந்த லேடி கண்டிப்பா தான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்கதான் அவங்க ஹஸ்பண்ட கொலை செஞ்சிருக்காங்க எப்படின்னா அங்க மரத்தை கட் பண்ற ரொம்ப இருக்கு அதுக்கப்புறம் உடைஞ்சு போன அந்த பீரோலோட ரெண்டு கால் இருக்கு அதனால என்ன நடந்திருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னா அவங்க ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்கிறப்போ அவங்க தான் அந்த பீரோலோட காலை கட் பண்ணிருக்காங்க அதனால அந்த பீரோல பேலன்ஸ் பண்ண முடியாதனால சோஃபா மேல தூங்கிக்கிட்டு இருந்த ஹஸ்பண்ட் மேல அந்த பீரோல் விழுந்திருக்கு ஸோ அதனால அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு ஆனா நியூஸ்ல சொன்ன

டேபிள் மேல வைக்கிறாரு அதுக்கப்புறம் அங்க உள்ள ஒரு கிளாஸ்ல ஒரு காயின போடுறாரு அதுக்கப்புறம் தீப்பெட்டில இருந்து ஒரு தீக்குச்சியை எடுத்து அந்த ரெண்டு கிளாஸோட ஓரத்துல படுற மாதிரி வைக்கிறாரு அதுக்கப்புறம் ஜான் கிட்ட இங்க காயின் இருக்கிற கிளாஸ் நீ தனியா எடுக்கணும் ஆனா ஒரு கண்டிஷன் அந்த கிளாஸ்ல உள்ள தீக்குச்சியை எடுத்துட்டு நீ கிளாஸை நவுத்த கூடாதுன்னு சொல்றாரு இந்த சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா எப்படி தீக்குச்சியில கை வைக்காம எப்படி அந்த கிளாஸை நவுத்துவீங்க இந்த ரிடிலுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல த்ரீன் டைப் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் இருபது செகண்ட் ஸ்டார்ட்

ஸ்டுடென்ட் மேரி டீச்சர் ஸ்டூப் போர்டில் எழுதினது கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட்ல கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் இருபது செகண்ட் ஸ்டார்ட்னா நீங்க எல்லாரும் இந்த வீடியோட ஆன்சரை சரியா கமெண்ட் செக்ஷன்ல டைப் நினைக்கிறேன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன் அப்புறம் ஐ கார்டு இது மூணுலையும் காமனா ஆன்சர் ஃபார் லாஸ்ட் உள்ள கிளிக் பண்ணி இதோட ஆன்சர் நீங்க இப்பவே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நாங்க இது மாதிரி தினமும் இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணி அதை நீங்க உடனே பார்க்கணும்னா மறக்காம தமிழ் ஜி யூடியூப் சேனல் பண்ணுங்க அது கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரும் நம்மளோட தமிழ் ஜி டூ பாயிண்ட் ஜீரோ யூடியூப் சேனல் பண்ணாட்டி டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் ஜீனியஸ் டூ பாயிண்ட் ஜீரோ யூடியூப் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனல்லையும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ரிடில்ஸ் வீடியோஸ் இருக்கு நீங்க இந்த வீடியோ இதுவரையும் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வீடியோ இதுவரையும் பார்த்ததுக்கு உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரிடில்ஸ் வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன்